அதாவது உது முடிக்கிற நேரத்தில் ஓதுகின்ற துவா என்று சொல்லி கடைசியாக, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது முடிஞ்ச பின்னால் அவர் என்ன செய்கிறார், ஒரு மூணு துவாக்கள் என்ன செஞ்சுக்கிறாரு, பதிவு செஞ்சுக்கிறார். ஒரே ஒரு துவாவை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு மற்றதை வரக்கூடிய வாரங்களில் சஹி முஸ்லீமில் 576 இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், உக்குபத் இப்னு ஆமீர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், قال كانت علينا رعاية الإبل فجاءت نوبتي فروحتها بأشي فأدركت رسول الله صلى الله عليه وسلم நான் அதாவது என் இதில் வந்து ஆடு ஒட்டக மாடுகள் மேய்க்கிற பொறுப்பு எங்களோட குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தராக இருந்தது. அதில் வந்து எனக்குரிய டேன் வந்தனே, நான் என்ன செஞ்சேன், மேய்ச்சிட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து சேர்ந்தேன். அப்போ பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார்கள், செய்திகளை சொல்லி கொண்டிருந்தார்கள். வந்த நேரத்தில் ஒரு செய்தி கேட்டுச்சு, பயான் அவருக்கு அரவாசி மிஸ் ஆயிட்டு, யாருக்கு, உக்குபத் இப்னு ஆமீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பயான் அரவாசி மிஸ், அரவாசியில் வந்து சேர்றாரு. என்ன போகுதுன்னு சொன்னால், மாமின் முஸ்லிமின் யதவல்லஉ ஃபயுஹ்ஸினு வுதுஅஹு, ஒரு முஸ்லீம் வுது எடுத்து அதை அழகான முறையில் எடுத்து, சும்மா யக்கூமு, பின்னர் ஃபயுசல்லி, தொழுகிறாரு, ரக்அத்தைன், இரண்டு ரக்கா தொழுகிறாரு, முக்பிலுன் அலைஹிமா பிகல்பிஹி வஜ்ஹிஹி இல்லா வஜபத் லஹு ஜன்னா, உள்ளத்தாலும் முகத்தாலும் இறைவனை முன்னோக்கி, அப்படின்னா முழு இஹ்லாஸோட வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த ரெண்டு ரக்கா தொழுதால் இல்லா வஜபத் லஹு ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் வாஜிபாகிவிடும், அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிடும். இந்த அமைப்பில் தொழுதால் வுதுவை நல்லா பூர்ணமாக செஞ்சு இஹ்லாசுடன் கிபிலாவை முன்னோக்கி வேறு சிந்தனை இல்லாமல் இந்த இரண்டு ரக்கா தொழுதால் அவருக்கு வாஜிபாகிவிடும் என்று சொன்ன உடனே இவர் சொல்கிறார், குல்து ஃபகுல்து மா அஜ்வதாதி, இவ்வளோ ஒரு நல்ல செய்தி ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க அப்படின்னு இவர் அந்த சொல்லக்குள்ளே என்ன செய்கிறாரு, நம்ம மாஷா அல்லாண்டுவோமே அந்த மாதிரி மா அஜ்வதாதி நல்ல ஒரு செய்தி சொன்னார் அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, இவர் சொல்கிறாரு அந்த நேரத்தில் ஃபைதா காயிலும் பைனைய தைய, முன்னாலிருந்து உமர் இப்னு கத்தாப் திரும்பி சொன்னார், அதாவது நீங்கள் வரமுந்தி சொன்னார் ஒரு விஷயம், அது இதை விட நல்லதுன்னு சொன்னார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் வரமுந்தி ஒரு செய்தி போச்சு, அது இதை விட ஒரு டொப்பான ஒரு விஷயம் அப்படின்றாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, அப்புறம் சொல்கிறார், ஃபைதா உமர் காலை இன்னி கதர் ஐத்துக்க ஜித்தான், இப்போ நீங்கள் இப்போ தானே வந்தீங்கன்றார் உமர் தான், நீங்கள் இப்போ இடையில தானே வந்தீங்க, இதுக்கு முந்தைய ஒரு விஷயம் சொன்னார், அது அழகாக இருக்குது, மா மின் கும்மின் அஹதின் யதவல்லவு ஃபயுப்லிகு அவ் யுஸ்பிகுல் வுது, ஒருவர் வுது எடுத்து அதை பூரணமாக யார் அழகான முறையில் செய்கிறார் அதில் கவனம் எடுத்து உதுவில் கவனம் எடுத்து, நிறைய பேர் உதுவில் கவனம் எடுக்கிறதுல கால் முடியக்குள்ள தான் உதவு எடுத்த விஷயமே தெரியும் வந்தாளுக்கு, உதவத்தில் எடுத்துட்டு கால் கழுவுக்குள்ள, ஏன்னா மற்றனோட பேசி பேசிக்கிறது, பேசி பேசி பேசியே உதவு எடுக்கிறது. அப்புறம் கடைசியில் நம்ம உதவு எடுத்து முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் டவுட் உள்ளே போகல, சரியாக கலீனமா கைய காலை கலீனமா, இது பூர்ணமான உதவு இல்லை, உதவு ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் இஸ்பாகுல் உது அல்ல, முழு கவனம் அதில் இல்லை. இப்படி உது எடுத்து முடிந்த பின்னால் சும்மைய கூழ், பின்னர் சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி ورسوله الا فتحت له ابواب الجنه الثماني جنه الثمانيه يدخل من ايها شاء இந்த மாதிரி சொன்னால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற வார்த்தை சொன்னால் அவருக்கு சொர்க்கத்தின் எட்டு வாயில்களும் திறக்கப்படும், விரும்பியதால் அவர் உள்ளே நுழைவார், விரும்பியதால் அவர் உள்ளே நுழைவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது நீங்க இப்ப கேட்டதை விட மிகவும் அழகானது அப்படி என்று சொல்லி என்ன, அதாவது உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்போ உக்குபத் இப்னு ஆமீர் நபித்தோழர், உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு நபித்தோழர். ஆனால் இப்போ என்ன சொல்லுவார் உக்குபத் இப்னு ஆமீர் ஹதீஸை மக்களுக்கு அறிவிக்கல, எப்படி சொல்லுவார், சமீஉத்து உமர் இப்னு கத்தாப் யகூல், உமர்லாம் சொல்ல கேட்டேன், அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை. ஏன் நேரடியாக கேட்கல, நேரடியாக என்ன செய்யலை, கேட்கல. ஆனால் அவர் நேரடியாக கேட்ட மாதிரி ஆகணும் கூட என்ன செய்யணும், நேர ரசூலாங்கிட்ட போய் அல்லாவின் தூதரே உமர் இப்னு கத்தாப் அவர்கள் என்ன செய்தார்கள், இப்படி அவர் சொன்னார்கள், அது நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்பாங்களா நபித்தோழர்கள், இல்லையே உமர்லாம் சொன்னால் அது நிச்சயமாக உண்மையான விஷயம் எடுத்த சந்தேகம் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு காலத்தில் இப்படி என்ன செய்யும் அறிவிப்புகளில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நபித்தோழர் போகிறப்ப இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி, இந்த வார்த்தை சொல்வதனால் நம்ம பூர்ணமாக உதவு எடுத்து, சும்மா சொல்கிறதில்ல, புரிஞ்சுக்கொள்ளணும், உதவு எடுத்த பின்னால் சொன்னதுனால இல்லை, அழகான உதுவாக உதவு எடுத்து இதை சொன்னால் அவருக்கு சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்படும், நாளை மறுமையில் அவர் விரும்பியதால் என்ன செய்வார், நுழைவார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.